ஏஜி சபை வழங்கும் சத்திய வசனங்கள் இப்பொழுது ஆண்டுடைய வார்த்தையே நாம் தியானிப்போம் ஸ்தோத்ர சங்கீதம் இருபத்தி ரெண்டாவது வசனம் ஐம்பத்தி ஐந்தாவது சங்கீதம் இருபத்தி ரெண்டாவது வசனம் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் அல்லேலூயா உன் பாரத்தை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆகவே நம்முடைய பாரங்கள் எல்லாம் அவர் மீது அவர் மீது வைத்து விடும்படி அவர் சொல்றார் இன்னும் பதினொன்னு இருபத்தி எட்டுல அவர் சொல்றாரு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டு சொல்கிறார் ஆகவே பாரம் சுமக்க வேண்டாம் நாம் பாரத்தை சுமக்க வேண்டாம் ஆண்டோருடைய சமூகத்துக்கு வருவோம் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இடைப்பாறுதல் தருவேன் பாரம் போனா இழைப்பாறுதல் வந்துடும் இழுவியாம் ஆண்டோருக்கு ஸ்தோத்திரம் ஆகவே நம்முடைய பாரத்தை ஆண்டோடைய சமூகத்திலே கொண்டு வந்து வைத்து விட வேண்டும் இன்னொரு வசனம் இப்படி சொல்கிறது ஒன்று பேர ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கிறது ஒன்று பேசும் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்துல அவர் உங்களை விசாரிக்கிறார் வைத்து விடுங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறார் உங்களையும் என்னையும் அவர் விசாரிக்கிறவராயிருக்கிறார் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் நீதி கவலையை சுமக்க வேண்டியதில்லை பாரத்தை சுமக்க வேண்டியதில்லை பாரம் சுமந்தா ஓட முடியாது ஆமேன் எப்ரே பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்து ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே பாரமான யாவைகள் நம்முடைய வாழ்க்கையில் பாரமானவைகள் நம்மை அழுத்தி நாம் ஓட முடியாது ஓடுறதுனா முன்னேறது நம்மளை முன்னேற முடியாத பணிவிடும் ஆகவே பாரத்தை அவர் பாதத்தில் வைத்து விடுங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள் யா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே நமக்கு உண்பதாக ஓடின பரிசுத்தவான்கள் அவர்கள் சொன்னார்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் ஓடினோம் இப்பொழுது உன்னுடைய டைம் தம்பி நீ ஓடு பாரத்தை தள்ளிவிட்டு ஓடு அவர் பாதத்தில் வைத்து விட்டு ஓடு உன்னுடைய காலம் நாங்கள் எங்களுடைய காலத்துல தேவனுக்காக வாழ்ந்தோம் பாரத்தை தள்ளிவிட்டு ஓடினோம் இப்பொழுது உன்னுடைய காலத்துல நீ உன் பாரத்தை தள்ளிவிட்டு ஓடு முன்னேறு ஸ்தோத்திரம் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட அவர் விடவே மாட்டார் அமேன் இன்னொரு படிப்போம் சங்கீதம் முப்பத்தி ஏழு நான்கு சங்கீதம் முப்பத்தி ஏழு நான்கு கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் ஆமா கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் கத்திடத்தில் மனமகிழ்ச்சியார் அமென் ஆண்டோடு சமூகத்துக்கு வரும்பொழுது ஒரு பெரிய மனமகிழ்ச்சி மனமகிழ்ச்சி முகம் அலர்ச்சியை தரும் ஆமென் மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும் அப்படின்னு வசனம் சொல்கிறது மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும் மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும் ஆகவே மனோ துக்கத்தில் இருக்கக்கூடாது அந்த பாரத்தில் ஆண்டோடு சமூகத்தில் வைத்துவிட்டு அவர் மேல் வைத்துவிட்டு தேவ சமூகத்தில் வரும் பொழுது மனமகிழ்ச்சியாய் கத்தரை துதிக்க வேணும் கத்தரை ஆராதிக்க வேணும் கத்தருடைய வார்த்தைகளை கேட்க வேணும் கத்தருடைய வார்த்தைகளுக்கு அர்ப்பணிக்க வேணும் கத்தருக்காக வாழ வேணும் அல்லே லூயா ஆண்டோருக்கு மகிம் உண்டாட்டும் ஆகவே கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் ஏசையா தீர்க்கதர்சியின் புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் வசனத்தை அப்பொழுது மன மனமகிழ்ச்சியாய் இருப்பாய் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணும்படி உன் யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று ஆமேன் கர்த்தர் சொல்றாரு அப்பொழுது கர்த்தரில் நீ மனமகிழ்ச்சி எப்பொழுது முந்தின வசனத்தை பார்க்கணும் வசனத்தை என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விளக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் எண்ணி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பார் அப்பொழுது கத்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய் ஆண்டோருக்கு ஸ்தோத்திரம் என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளில உனக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றார் அது அவருடைய நாள் ஓய்வு நாள் அவருடைய நாள் ஆறு நாள் நமக்கு கொடுத்துட்டாரு ஏழாவது நாள் அவருடைய நாள் அது ஓய்வு நாள் அந்த நாள்ல உனக்கு இஷ்டத்தெல்லாம் செய்யக்கூடாது ஆறு நாள் நீ என்ன வேணா பண்ணிக்கொன்றாரு ஆறு நாள் அது அவர் அவர் அதை பத்தி ஒன்றுமே கமெண்ட் அடிக்கவே இல்லை அது உனக்கு ஏழாம் நாள் அமேன் கர்த்தருக்கு ஓய்வு நாள் என் பரிசுத்த நாள் பரிசுத்தால் அது பரிசுத்த நாள் நாள் பிரித்தெடுக்கப்பட்டது ஆறு நாள் விட இந்த ஏழாவது நாள் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறது விசேஷமா ஆறு நாள் உனக்கு ஏழாவது நாள் கர்த்தருக்கு அமேன் ஆமேன் என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாள் உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாள் ஆனால் அப்பொழுது இது கர்த்தரில் மன மகிழ்ச்சியாயிருப்ப பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணுவேன் ஆகவே கர்த்தருடைய நாளை நீ பரிசுத்த நாளாய் ஆனால் அப்பொழுது கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய மனமகிழ்ச்சியை கொடுப்பார் உன்னை உயர்த்துவார் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணுவேன் என்று ஆண்டோர் சொல்கிறார் ஆகவே கர்த்தருடைய நாளில் நடக்காது கர்த்தருடைய நாளில் கர்த்தருடைய சித்தத்தை செய் பைபிள்ல எண்ணாகமம் பதினஞ்சு முப்பத்தி ரெண்டுல இருந்து படிங்க எண்ணாகமம் பதினைந்து முப்பத்தி ரெண்டுல இஸ்ரவேல் புத்திரர் பலாந்தரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டுபிடித்தார்கள் அதாவது ஒரு மனுஷன் என்ன பண்ணா ஓய்வு நாள்ல கத்தருடைய நாள்ல விறகு பொறுக்கலாம் விறகு பொறுக்கணும்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க ஓய்வு நாள்ல எந்த வேலையும் செய்யக்கூடாது ஆகவே இவன் விறகு பொறுக்குறான் அவனை போய் என்ன பண்ணாங்க பிடிச்சிட்டாங்க பிடிச்சி மோசே கொண்டு வந்துடுறாங்க விறகுகளை பொறுக்கி கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டுபிடித்தார்கள் அவனை மோசே ஆரோன் என்பவர்கள் இடத்திற்கும் சபையார் அனைவர்களிடத்திற்கும் கொண்டு வந்தார்கள் அவனுக்கு செய்ய வேண்டியது இன்னதென்று தீர்க்கமான உத்தரவு இல்லாதபடியினால் அவனில் அவனை காவலில் வைத்தார்கள் கர்த்தர் மோசேயை நோக்கி அந்த மனிதன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும் சபையார் எல்லோரும் அவனை பாளையத்திற்கு புறம்பே என்ன சொல்றார் ஆண்டவர் அந்த மனுஷன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும் பா பா சபையார் எல்லாரும் அவனை பாளையத்துக்கு புறம்பை கொண்டு போய் என்ன பண்ணோம் கல்லெறிய கடவர்கள் ரகசியமாக கொல்லக்கூடாது எல்லாரும் போய் என்ன பண்ணோம் கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்ல ஏன் இவ்வளோ சீரியஸ் பெரிய தண்டனை அந்த நாள் கர்த்தருடைய நாள் அந்த நாளில் கர்த்தரை கனப்படுத்தணும் கர்த்தரை மய்மைப்படுத்தணும் அதனால் நம்ம இஷ்டத்துக்கு எதையுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது செய்தோன்னா அங்கே என்ன தான் இருக்கும் அங்கே அவன் கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு ஆண்டு சொல்கிறார் ஏன் இவ்வளோ சீரியஸான தண்டனை அதை பார்த்து மற்றவங்க திருந்து வாங்கன்றதுக்காக தான் லூயா சீரியஸான தண்டனை கொல்லப்பட வேண்டும் ஒரு சான்ஸ் கூட அவனுக்கு வார்னிங் கூட கிடையாது அவன் கொல்லப்பட வேண்டும் ஏற்கனவே கற்று சொல்லியிருக்காரு ஓய்வு நாளை கத்தருடைய நாள் அந்த நாளை கத்தருடைய கத்திற்காக செலவு பண்ண வேண்டும் சொல்லியிருக்கிறார் ஓய்ந்துரு இல்லைனா ஆண்டவர் ஓய்ந்திருந்தது போல நீ ஓய்ந்துருது உடம்புக்கும் ஒரு ஓய்வு வேணும் ஆறு நாள் உழைக்கிறீங்கல்ல சிலர் ஆறு நாளும் தூங்கி தான் இருக்கீங்க ஏழாவது நாளும் தூங்குனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் பிளஸிங்க இருக்காது ஆறு நாள் உழைக்கணும் நல்லா உழைக்கணும் குடும்பத்துக்காக உழைக்கணும் ஆமேன் நீ உழைச்சி உன் குடும்பத்தை நல்லா கொண்டு வரணும் அதுக்கு கர்த்தர் பெலன் லூயா ஆண்டோருக்கு ஸ்தோத்திரம் ஆறு நாள் நல்லா உழைக்கணும் ஏழாவது நாள் கர்த்தருடைய நாள் ஆமே அந்த நாளில் கர்த்தருக்கு செலவ கர்த்தருக்காக செலவிட வேண்டும் அப்படி இருந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் அந்த நாளை உன் இஷ்டத்துக்கு செலவு அந்த நாளை கர்த்த செலவு பண்ணு அப்படி செய்யும் போது கத்திய ஆசீர்வாதம் உனக்கு வருகிறதை நீ காண்பாய் அடுத்து முப்பத்தி ஏழாம் சங்கீதம் ஐந்தாவது ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல நம்பிக்கையார் அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஆண்டவர் கையில உன் வழியை ஒப்பு கொடு நம்பிக்கை அவர் மேல இருக்கட்டும் உன் மேல இருக்காது உன் மேல இருக்க கூடாது உன் திறமை மேல இருக்க கூடாது உன் படிப்பு மேல இருக்கக்கூடாது உன் தாளந்து மேல இருக்கக்கூடாது வேற உனக்கு இருக்கிற எல்லாம் மேல இருக்க கூடாது ஆண்டவர் மேல இருக்கணும் அவர் மேல் நம்பிக்கையார் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து கர்த்தருக்கு ஒப்புவி அவருக்கு இஷ்டமான வழியில் நீ நட உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல நம்பிக்கையார் அப்படி இருந்தீங்கன்னா அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அல்ல இலூவியா காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன் அவர் அவரால் தான் காரியத்தை வாய்க்க பண்ண முடியும் ஆமேன் அல்ல இலூயா ஆகவே உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல நம்பிக்கையார் அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஸ்தோத்ரம் ஆண்டோருக்கு ஸ்தோத்ரம் ஆண்ட அதாவது நமக்கு எப்போதும் நம்ம நம்பிக்கையெல்லாம் கர்த்தர் மேலதான் இருக்கணும் கர்த்தர் தான் அப்படி இருந்துன்னா எதுக்கும் நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க நம்பிக்கை வேலை மேல இல்ல வேலை கர்த்தர் கொடுத்தது இல்லை லூயா வேலை எனக்கு கர்த்தர் கொடுத்தது அப்படிதானே அப்படியா இல்லையா ஆமா வேலை கர்த்தர் கொடுத்தது ஸ்தோத்திரம் படிப்பு கர்த்தர் கொடுத்தது எல்லாம் கர்த்தர் கொடுத்தது என் நம்பிக்கையே அது மேல வைக்க மாட்டேன் கர்த்தர் மேல வைப்பேன் என் வழியை கர்த்தர் ஒப்பு வைப்பேன் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன் அவர் தான் என் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அடுத்தது நீதிமொழிகள் இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்று நீதிமொழிகள் இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்று என் மகனே நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட கலகக்காரரோடே கலவாதே என் மகனே நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட கலகாரோட களவாதே அமேன் கர்த்தருக்கு பயப்படணும் ராஜாவுக்கும் பயப்படணும் என் மகனே நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட கர்த்தருக்கு பயப்படணும் ராஜாவுக்கும் பயப்படணும் கர்த்தருக்கு மாத்திரம் பயப்படுவேன் அப்படின்னு இருந்தால் பத்தாது கர்த்தருக்கும் பயப்படணும் ராஜாவுக்கும் பயப்படணும் கலகக்காரரோடு கலவாதே கலகக்காரரோடு களவாதே கர்த்தருக்குள்ள முன்னேறணும் அங்க கலகம் பண்ணிட்டு இருக்கிறவங்களோட நான் போக மாட்டேன் சேரக்கூடாது கர்த்தருக்குள்ளே வளரணும் முன்னேறணும் ஆசீர்வதிக்கப்படும் ஆகவே கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட கழகக்காரரோடே கலவாதே ஸ்தோத்திரம் ஆண்டோருக்கு ஸ்தோத்திரம் அடுத்தது யாக்கோபு நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் ஆண்டருக்கு முன்பாக தாழ்மையா இருங்க எப்போதுமே தாழ்மையா இருங்க கத்தருக்கு முன்பாக தாழ் மனுஷன் முகத்தை பார்க்குறான் தேவன் நம்மளை இருதயத்தை என்ன பண்றாரு பார்க்குறார் ஆகவே எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாக இருங்க ரெண்டு மனுஷர் ஜோம் பண்ண வந்தாங்க ஒருத்தன் பெருமையாக இருந்தான் கர்த்தருக்கு முன்பாக ஒருத்தன் தாழ்மையாக இருந்தான் தாழ்மையாக இருந்தவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டான் அருமையான கருத்துடைய பிள்ளையே கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவனுக்கு கிருப அளிக்கிறார் ஒரு தாழ்மை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் அடுத்தது நீதிமொழிகளின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது பத்தாவது வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது பத்தாவது வசனம் உன் பொருளாளும் உன் எல்லா விளைவின் முதல் பரனாலும் கர்த்தரை கனம் பண்ணு அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும் ஆமேன் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் கர்த்தரை கனம் பண்ணு அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும் வழிந்தோடுகிற ஒரு ஆசீர்வாதம் எப்போ உன் பொருளாலும் உன் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் கர்த்தரை கணம் பண்ணும் எப்படி கணம் பண்ணும் வெறும் வாயினால கனம் பண்ண பத்தாது அவன் சொல்ற இந்த கன இந்த ஜனங்கள் தங்களுடைய வாயினால என்ன கூப்பிடுறாங்க ஆனா இருதயமோ என்னை விட்டு எப்படி இருக்கு தூரமா இருக்குன்னு சொல்றாரு சும்மா வாயினால நீ துதிக்கிறது பத்தாது உன் இருதயத்தோட இருதயம் வரணும் சில ஆராதனைகளில் முழு சபையை ஆராய்ச்சிக்கும் போது நீ அமைதியா இருக்கிற அந்த ஆராதனையில நீ கலந்துக்கவே மாட்டேன்ற வாய் மூடிக்கிட்டு அப்படியே இருக்கிற என்ன பண்றாங்க எல்லாரும் கத்தரை ஆராதிக்கிறாங்க எல்லாரும் கத்தரை ஆராதிக்கும் போது நீ அதில் இன்வால்வ் பண்ண இன்வால்வ் ஆகலை நீ அப்படியே சைலண்டா வாய் மூடிக்கிட்டு நிக்கிற இல்லை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற அது பிரயோஜனம் இல்லை ஆகவே நீ எல்லாரும் ஆராதிக்கும் போது எல்லாரோடும் சேர்ந்து நீ ஆராதிக்கும் பொழுது உனக்குள்ளே ஒரு உற்சாகத்தின் ஆவியை கத்தர் கட்ட இடுகிறார் உன்னை கத்தர் பெலப்படுத்துகிறார் உன் பெலவீனங்கள் நீங்கும் ஆமேன் ஆமா லூயா சோர்வோட பெலவீனத்தோட ஒருவேளை நம்ம அந்த ஆராதனைக்கு வந்திருக்கலாம் ஆனா எல்லாரும் தேவ சமூகத்தில் கத்தரை விடுதலையோடு ஆராதிக்கும் பொழுது நம்மளும் விடுதலையோடு ஆராதிக்கும் பொழுது ஆராதிப்போம் சொன்னா நிச்சயமா நம்முடைய உள்ளான மனுஷன் பெல அடைவான் மகிழ்ச்சியோட நாம் கர்த்தருக்குள்ளே பெலனடைய முடியும் ஆகவே எல்லா விதங்களையும் கர்த்தர் கனம்பனு உன் பொருளாலும் உன் விளைவின் நம்ம முதற் பலனாலும் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம்பனு அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் புரண்டோடுகிற ஒரு ஆசீர்வாதம் உனக்கு வேணும்னா ஆண்டவரை கனம் பண்ணு எல்லா விதங்களையும் கணம் பண்ணு உன் பொருளாலும் உன் விளைவின் முதற் பலனாலும் கத்திரை கணம் பண்ணு நிச்சயமா உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அமேன் ஸ்தோத்ரா அடுத்தது யாத்திராகமும் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வசனங்கள் யாத்திராகமும் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்து வசனங்கள் உன் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள் அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசிர்வதிப்பார் உன் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள் அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரை கர்த்தரை சேவிச்சோம்னா அவர் நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்தும் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் ஆகவே தேவனாகிய கத்தரையே சேவியுங்கள் அப்பவும் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் அமைன் தேவனை சேவிக்கிறாயா தேவனுக்காக ஏதாவது செய்யறியா கத்தர் உனக்காக எவ்வளவு செய்திருக்கிறாருல்ல நீ தேவனை சேவிக்கிறியா நீ யாரை சேவிக்கிற அமைன் யோசுவா சொல்றாரு நீங்கள் யாரை சேவிப்பீர்கள் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் கர்த்தரையும் கர்த்தரையே சேவிப்போம் நானும் என் வீட்டாரம்மா என்றால் கர்த்தரையே சேவிப்போம் ஆமேன் கர்த்தரை சேவிக்கும் பொழுது ஆண்டவர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசிர்வதிப்பார் வியாதியை விளக்குவார் ஆமேன் கர்ப்பம் விழுகிறதும் மலடும் தேசத்தில் இருப்பதில்லை ஆயுசு நாட்களை கர்த்தர் பூரணப்படுத்துவார் எல்லா ஆசீர்வாதமா இருக்கும் அமேன் ஆகவே தேவனாகிய கர்த்தரையே சேவியுங்கள் ஆண்டோருக்கு சேவை செய்றீங்க ஏதாவது ஒரு விதத்தில் ஆண்டோருக்கு சேவை செய்யணும் எல்லா கட்டுடை பிள்ளைகளும் ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் சேவை செய்ய வேண்டும் என்ன சேவை செய்யறீங்க நீங்க ஆண்டவர் உனக்கு எவ்வளவோ செய்திருக்கிறார் நீ அவருக்காக என்ன செய்யற யோசித்து பாருங்க இல்லைன்னா ஏதாவது கத்தருடைய ஒரு சேவையில் ஈடுபட நீ ஆரம்பி நிச்சயமாக வாழ்க்கைன்னு ஆசீர்வாதமாய் முன்னேறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அங்கே முதல் பகுதியில் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார் நீதிமானாக இருந்தீங்கன்னா உன்னை தள்ளாட விட மாட்டேன் அல்லையே லூயா நீதிமானை ஒரு தள்ளாட விட மாட்டேன் ஆண்டோருக்கு ஸ்தோத்திரம் அதாவது முப்பத்து நாலாவது சங்கீதம் பத்தொன்பதாவது வசனத்தை நம்ம படித்தோம்னா முப்பத்தி நாலாம் சங்கீதம் பத்தொன்பதாவது வசனம் என்ன சொல்கிறது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் நீதிமானாக துன்பம் வரா வராதுன்னு நினைக்காத துன்பம் எல்லாருக்கும் வரும் நீதிமானுக்கு வரும் துன்பம் இன்னும் நிறைய இருக்கும் அநேகமாக இருக்கும் கர்த்தர் எவ்வளோ துன்பம் இருந்தாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் ஆகவே நீதிமானுக்கு நிறைய துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா இந்த வசனத்துக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா கர்த்தர் எங்க நின்றாரு யார் கூட நின்றாரு மேஷாக் ஆபேத் நேகோ கர்த்தாக நின்றார்கள் அவர்களுக்கு வந்த துன்பம் பயங்கரமான துன்பம் சாதாரணமா அக்னி இருக்கிறத விட என்ன பண்ணாங்க இன்னும் ஏழு மடங்கு அக்னி சூடாக்கப்பட்டது அந்த அக்னியில கொண்டு போய் போட்டாங்க கர்த்துடை பிள்ளைகள் கர்த்துடை பிள்ளைகளை அந்த அக்னி சூழல கொண்டு போய் போட்டார்கள் ஆமே கர்த்தர் அவர்களோடு என்ன பண்ணாரு நின்றார் ஆமேன் ஆமே கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் படிச்சல கத்தர் அவங்களோட எங்கே நின்றாரு அக்னி சூழையில் நின்றார் லே லூயா எங்கேயும் உன்னோட நிக்க நம் நிற்கக்கூடிய ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர் எந்த இடத்துலையும் கூட நிற்பார் அலே நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கத்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்றா அவனை விடுவிப்பார் நிப்பாரு உன்னை விடுவிப்பார் லே பொழுது கத்தரங்கை நின்றார் அவர்களை விடுவித்தார் தேவன் மகிமைப்பட்டார் எதுக்காக இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறார் அவர் நாமம் மகிமைப்படும் அந்த ராஜா அக்னியில போட்ட ராஜா சொல்றான் இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் இல்லை ஆமா இவரே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ராஜாவுமாயிருக்கிறார் அல்லே லூயா அல்லே நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் ஒரு நீதிமானா நாம இருக்கணும் நீதிமானா நம்ம நீதிமானா யார் நீதிமான் அப்படின்ற ஒரு கேள்வி வருது நாலாம் நீதிமான் இல்லைன்னு எப்போதான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனா நம்மளால் நம்ம சொந்த ஆக முடியாது ரோமர் எட்டு முப்பத்தி மூணுல தேவன் தான் ரோமர் எட்டு முப்பத்தி மூணில் தேவனே அவர்களை நீதிமான் அப்படின்னு சொல்லியிருக்க தேவனே அவர்களை நீதிமான் ஆக்குகிறவர் ஆமேன் தேவன் தான் நம்மளை நீதிமன்றாக்குறார் எப்படி நீதிமான் ஆக்குறாரு ரோமர் ஐந்து ஒன்பதில் ரோமர் ஐந்து ஒன்பதுல என்ன பண்றாரு இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்ட அவருடைய ரத்தத்தினாலே நம்மளை கழுவி சுத்திகரித்து நம்மளை நீதிமான் ஆக்கிறாரு தேவன் நம்மளை நீதிமான் ஆக்கிறாரு எப்படி நீதிமான் ஆக்குறாரு அவருடைய வெளியேறு பெரிய ரத்தத்தினாலே நம்மளை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறார் நம்ம கேட்கிறோம்ல திருவிருந்தில் நான் திருப்பி திருப்பி சொல்றது அதுதான் கேளுங்க ஆண்டவரே இன்னும் உங்க ரத்தத்தினால என்ன கழுவுங்க என்ன சுத்திகரிங்க என்ன பரிசுத்தப்படுத்துங்க நம்ம கேட்கணும்ல அமேன் ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டு நம்மளை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துகிறார் நீதிமானாக்குகிறார் ஆக்குகிறார் கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவன் நீதிமான் அமேன் ரோமர் ஐந்து ஒன்றில் ரோமர் ஐந்து ஒன்றில் இவ்விதமாக நாம் விசுவாசத்தினால நீதி விசுவாசத்தினால ஏசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில் பட்ட பாடுகளையும் அவரே வெளியேறப்பட்ட ரத்தம் சிந்தப்பட்டதையும் அவர் நமக்காக சிலுவையில் மறித்ததையும் அடக்கம் பண்ணப்பட்டதையும் மூன்றாவது நாள் உயிர் தேர்தலையும் உயிர் தேர்ந்ததையும் நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறோம் அல்ல இல்லையா ஆண்டவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் இன்னும் எஸ்ஐ கேள் தீர்க்கதர்சியின் புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் என் கட்டளைகளின்படி படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாயிருப்பான் அவனே நீதிமான் அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையா இருப்பான் ஆகிய அவனை நீதிமான் அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கத்தர் ஆகிய ஆண்டவர் அவருடைய கட்டளைகளின்படி நடந்து அவர் நியாயங்களை கை கொண்டு உண்மையாக இருந்தான் அவன் நீதிமான் ஆமே கர்த்த நம்மளை அவருடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து நம்மளை நீதிமன்றாக்குற அவர் நமக்காக செய்தவைகளை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் ஆக்கப்படுகிறோம் தொடர்ந்து அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அவருடைய வழிகளில் நடக்கும் பொழுது அவன் தான் நீதிமானாய் காணப்படுகிறான் லே லூயா ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் அப்படிப்பட்டதான நம்ம நீதிமான கர்த்தர் சிநேகிக்கிறார் அப்படின்னு வசனம் சொல்லுது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஆறு எட்டில் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஆறு எட்டில் நீதிமான்களை கத்தர் சிநேகிக்கிறார் நீதிமான்களை கத்தர் சிநேகிக்கிறார் அப்படின்ட்டுருக்கு கர்த்தர் நீதிமானை சிநேகிக்கிறார் நீ ஒரு நீதிமான் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட உன்னை கர்த்தர் தான் நீதிமானா மாத்தி இருக்கிறாரு ஆகவே நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார் அப்படி சிநேகித்து கர்த்தர் என்ன பண்றாரு தொண்ணூத்தி ரெண்டாவது சங்கீதம் பன்னெண்டு பதிமூணு வசனங்களில் தொண்ணூத்தி ரெண்டாவது சங்கீதம் பனிரெண்டு பதிமூணு வசனங்களில் நீதிமான் பனையை போல் லீபனோனில் உள்ள கேதுவை போல் வரழுவான் நீதிமான் பனை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுவை போல வளருவான் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் நீ எப்ப ரட்சிக்கப்பட்டியோ அப்ப கர்த்தர் உன்னை ஒரு ஆலயத்திலே நாட்டுகிறார் ரட்சிக்கப்படுகிறவுளை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து வந்தார் கர்த்தர் தான் சேர்க்கிறாரு ஆகவே உன்னை கர்த்தர் இங்கே கொண்டாந்து சேர்த்திருக்கிறார்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தர் உன்னை நாட்டியிருக்கிறார் ஆமீன் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் பணைய போல கேதுருவை போல வளருவார்கள் செழிப்பார்ப்பார்கள் கர்த்துடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கணும் கர்த்தருடைய எந்த சபையில் நாட்டினாரோ அந்த இடத்துல நிக்கிறோம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சபை சுற்றிட்டு இருக்கக்கூடாது கேட்டா இந்த சபை சரியில்லை இந்த சபை சரியில்லை இந்த சபை சரியில்லை நீ சரியில்லை நீ சரியில்லாம சபை சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற ஆகவே கர்த்தர் ஒன்று ஒரு இடத்துல நாட்டுறாரு கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில செழித்திருப்பார்கள் கர்த்தர் உன்னை வைத்த இடத்துல தொடர்ந்து கத்தருடைய வசனங்கள் ஆலோசனைகள் வார்த்தைகள் உனக்கு கொடுக்கும் பொழுது கொடுக்கப்படும் பொழுது அவைகளை நீ உட்கொண்டு அந்த வார்த்தைகளுக்கு நீ உன்னை அர்ப்பணிக்கும் பட்சத்தில் அல்ல அந்த நீதிமானை கத்தர் ஆசீர்வதிப்பார் பனை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல வளரச் செய்வார் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வளர்ச்சி இந்த பூமியில கத்தனை கொடுப்பேன் பூமியில மாத்திரம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனம் அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கிரியை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனையும் அடையவும் போவார்கள் என்றார் நீதிமான்கள் நித்திய ஜீவனை அடைய போவார்கள் இந்த பூமியில் உன்னை செழிப்பா வச்சு அவர் வரும் பொழுது அல்லது நம்முடைய ஓட்டம் முடியும் பொழுது அவர் என்ன பண்ணுவார் நித்திய ஜீவனை அடையும்படி கொண்டு போவார் நித்திய ஜீவனை இங்கேயே கொடுத்துட்டாரு இந்த பூமியில் வாழும்போதே நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரத்துக்கிட்டோம் அவன் தொடர்ந்து கற்றுடைய பந்தியில் கலந்து கொள்ளும் பொழுது என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று ஆண்டோர் சொல்லியிருக்கிறார் ஆகவே நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை தக்க வைத்துக்கொண்டு கொண்டு ஆமேன் நித்திய ஜீவனை கொண்ட கட்டுடை பிள்ளைகள் ஆமேன் அந்த அவர் வரும் பொழுது அந்த முடிவு காலத்தில் இவர்கள் நித்திய ஆக்கினை துன்மார்க்கர் நித்திய ஆக்கினை அடைவார்கள் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்று சொல்ல சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொரு வசனம் மத்திய பதிமூணு நாற்பத்தி மூன்றாவது வசனத்துல மத்திய பதிமூன்று நாற்பத்தி மூன்றாவது வசனம் அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவுள் நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள் ஆமே தேவன் நீதிமானாய் நம்மள நீதிமான நம்ம நீதிமான் கிடையாது நம்மளை அவர்தான் தான் நீதிமான் நீதிமானாக்கி லேலுயா இந்த உலகத்தில் நீதிமானை வாழ வச்சு அதுக்கப்புறம் அவருடைய பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிக்க செய்ய போகிறார் லேலுயா ஆகவே இதுக்காகத்தான் சபையில் வச்சு நம்மளை ரெடி பண்ணி கொண்டிருக்கிறார் கர்த்தர் சபையில் வைத்து நமக்கு போதனைகளை கொடுத்து நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார் காட் இஸ் ப்ரிப்பேரிங் யூ தேவன் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆகவே நீ அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்பியா அவருடைய வழியில் நடக்க ஒன்று ஒப்பு கொடுப்பியா அவர் சித்தத்தை செய்ய ஒன்று ஒப்பு கொடுப்பியா அவருக்காக வாழ ஒன்று ஒப்பு கொடுப்பியா அவருடைய கட்டளைகளை கை கொள்ள ஒப்பு கொடுப்பியா எழுமி நிற்போம் எழுமி நிற்போம் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம் எல்லாரும் கண்களை மூடுவோம் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து இவ்வளோ தூரம் உன்னை கொண்டு வந்திருக்கிறார் ஆகவே கத்தர் உனக்கு கொடுத்திருக்கிறதா இந்த வாழ்நாட்களில் ஆண்டருக்காக வாழ தீர்மானம் பண்ணுவாயா ஆண்டவர் உன்னை நீதிமனாக்கியிருக்கிறார் அவருடைய இரத்தத்தினால் உன்னை கழுவி சுத்திகரித்து இருக்கிறார் உன்னை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார் உன்ன அவருடைய சொந்த பிள்ளையாக மாற்றி இருக்கிறார் உன் வழிகளை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவர் மேலேயே நம்பிக்கையாக இருந்து அவருடைய கட்டளைகளை கொண்டு அவருக்காக வாழ உன ஒப்புக் கொடுப்பாயா ஆமாண்டவரே ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் உங்கள் வழியில் நடக்க என்ன ஒப்புக் கொடுக்குறேன் உங்கள் சித்தத்தை செய்ய என்ன ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே உமக்காக வாழ என்ன ஒப்புக் கொடுக்குறேன் ஜோம் பண்ணுங்க அமைதியே இருக்கக்கூடாது கண்ணை திறந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது ஆண்டவருடைய ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து நீங்கள் ஜோம் பண்ணுங்க உங்களை அர்ப்பணிங்க தேவன் உங்களோடு கூட இடைப்பட்டார்ல இந்த வார்த்தை உங்களோட கூட கருத்து பேசினார்ல அந்த வார்த்தைக்கு நீங்கள் அர்ப்பணிங்க தேவனுக்கு பதில் சொல்லுங்கள் தேவனுக்கு தேவனுக்கு உங்களை அர்ப்பணித்து விடுங்கள் வாழ்க்கை மாறும் உன்னை உருவாக்கி ஆமின் ஒவ்வொரு நாளும் ஒரு மாற்றத்தை கத்து உன் கட்டிட்டுக் கொண்டே இருக்கிறார் தேவனுடைய வார்த்தைக்கு தேவனுடைய வழியில் நடக்க ஒப்புக்கொடு தேவனு ஆசீர்வதிப்பார் ஆசிர்வாதம் வெற்றியுமா நடத்துவார் நன்றி கர்த்தாவே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அன்றவரை இன்றைக்கும் உடைய வார்த்தை எங்களுக்கு தந்திரி ஸ்தோத்திரம் உடைய கரங்களை எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் எங்களை உருவாக்குகிற தேவன் ஆண்டவரே எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் எங்களை ஒரு மேலான நோக்கம் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு ஆண்டவரே உம்முடைய வழிகளிலே நடந்து உம்மையே விசுவாசித்து உம்முடைய நாமத்தையே மகிமைப்படுத்தி உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஒரு நீதிமானாய் வாழ்ந்து ஆண்டவரே என் ஓட்டத்தை பெருமையோடு ஓட எனக்கு உடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் என தகுதி உள்ள நான் மாற்றும் எங்கள் கூட நீர் இடைப்படும் எங்களை அப்படியா நீர் மாற்றும் பலப்படுத்தும் பரிசுத்தப்படுத்தும் ஆயத்தப்படுத்தும் தொடர்ந்து எங்களை நடத்தும் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் ஆண்டவரே அற்புதமாய் நடத்தும் பெரிய காரியங்களை செய்தள்ளும் உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம் இதை தொடர்ந்து நடத்தும் ஓகே சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம் ஏ நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே ஆமேன் சொல்லுங்க ஆமென் ஆமென் ஆமேன் 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 ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா ஆமேன் பிரைஸ் சொல்லுவார் கத்திரி ஸ்தோத்திரம் கத்திரங்களை ஆசிரியப்பாராக சமாதானத்தோட போய் வாருங்கள் கத்திரங்களோடு இருப்பாராக காட் பிளஸ் எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண ஜீசஸ் லிவ்ஸ் ஏஜி அனகா என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம் முதல் ஆராதனை காலை எட்டு மணிக்கு இரண்டாம் ஆராதனை காலை பத்து மணிக்கு மூன்றாம் ஆராதனை மாலை ஆறு மணிக்கு எங்கள் சபையின் முகவரி ஏசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை என் ஒன்று டோபிகானா தெரு அனக்காபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில் சென்னை ஆறு லட்சத்தி எழுபது உங்கள் ஜப உதவிக்கு ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஏழு ஆறு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் எட்டு மற்றும் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு இரண்டு நான்கு எட்டு ஐந்து இரண்டு ஒன்பது ஐந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக